Hi guys, Assalamualaikum. Welcome to Conscious Kitchen. Now, we are going to see an interesting vlog on our channel. In Qatar, we are going to come to a mall. We are going to tell you about Valentina Mall. So, this is Gate 1, Gate 2, Gate 3, Gate 4, Gate 5 and 5 Gate 3. We are going to go to the mall. So, we start Gate 1 and Gate 5 we are going to go to the mall. So அதான் அவங்களோட சேர் பண்ணிக்கலாமேன்னு வீடியோவா ஷூட் பண்ணிருந்தேன். ரொம்பவே ஒரு பெரிய மால். இதுல நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கு. பட் ரொம்பவே காஸ்ட்லியா இருந்துச்சு. நம்ம வாங்குற மாதிரி நம்ம வாங்குற அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இல்ல. சோ நான் எதுவுமே வாங்கல. குட்டிஸ்க்கு விளையாடக்கூடிய பெரிய பாக்கும் இதுக்குள்ளே இருந்துச்சு. அதுவும் நான் நிறைய உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல சேர் பண்ணிருப்பேன், பார்த்திருப்பீங்க. சோ இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ரோட் மாதிரி இருக்குது. பார்க்கிறதுக்கு ரோட்ல நடந்து போற மாதிரி ரெண்டு பக்கமுமே ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இது மொத்தமுமே ஒரு பெரிய மால் தான். அது 3D எஃபெக்ட்ல தான் அந்த ஸ்கை எல்லாம் விளங்குது. சோ நம்ம பார்க்கிறது வந்து ஃபுல்லாவே ஒரு மால். பட் நமக்கு விளங்குறது அப்படினா ரோட்ல நடந்து போறோம், ரெண்டு சைடுக்குமே ஷாப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இதுல ஸ்பெஷல் நான் நினைக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாம் பத்தி ரொம்ப தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால. ஸோ ரொம்ப அழகாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் வீடியோவா ஷூட் பண்ணி சேர் பண்ணலாமேன்ட்டு தான் ஷூட் பண்ணியிருந்தேன். பாருங்க, கூதல் இங்கே கூதல் டைம்ன்றதால இங்கே கூதல் டைமுக்கு போடுற மாதிரி எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. அதோட கேண்டி ஐட்டம், ஜுவல்லரி, டைமண்ட், கோல்டு, பிராண்டட் ஹேண்ட்பேக், பிராண்டட் பெர்ஃப்யூம், இந்த மாதிரி எல்லா வகையான சோப்ஸுமே இங்கே இருக்குது. பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ நான் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சுற்றி பார்த்துருந்தேன். இது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருந்துச்சு. புதுசுன்றதால ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. குட்டி குட்டி நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் இந்த மாதிரி, இதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாம் இருந்துச்சு. அதோட ஒரு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி போட்டிங் போகிறது, போட் நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் சேனல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய வ்ளாகர்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய கேமரா, ஃபோன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து இதை வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு குட்டி யூடியூபர்லேயே நம்மளுமே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், இதுக்குள்ளே போட்டிங் போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. ரொம்பவே ஒரு அழகான செட்டப் தான் இது. இதில் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் 10 ரூபா, 10 ரியால். இங்கே சல்லி 10 ரியால் மாதிரி எடுத்திருந்தாங்க. 2 வயசு கீழே இருக்கிற பிள்ளைகள் வந்து அலௌட் இல்லை. ஸோ நானும் ஐயாவும் தான் போயிருந்தேன். மிஸ்டர் அசாவை வச்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஐயாவை, அவங்க ரெண்டு பேரையும் போக சொல்லி, மிஸ்டர் ஐயாவையும் ஐயா என்னோட தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கையும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம். வந்து டோக்கன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நம்பர் சல்லியை கொடுத்து நம்பரும் டிக்கெட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ மிஸ்டரும் போகிறதுக்கு டைம் கிடைக்கலேன்ட்டு அவ்வளோ லைன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம். இன்ஷால்லான்னு ஒரு முறை அவர் போவாராம்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னாலே விலங்கு எவ்வளோ ரிச்சாக அண்ட் க்யூட்டாக இருக்கு இந்த போட்டிங்னு சொல்லி. பார்க்குறதுக்கு ரெண்டு சைட்டுமே ரொம்ப அழகான லைட்டிங், மேலே வானம், ரெண்டு சைட்டுக்கும் பில்டிங், இந்த மாதிரி தான் அந்த செட்டப் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். கடைசியில் அசாட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நியூவாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அயாமாவுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் 1 மந்த்துக்கு அப்படியே தள்ளி வச்சுட்டு ஆள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எக்ஸாம் வேறு இருக்குது, ஊருக்கு போய் தான் எல்லாத்தையும் படிக்கணும் இன்ஷால்லா. மாலுக்கு ஷாப்பிங் செய்கிறதுக்காகவெல்லாம் நாங்கள் வரலை. ஸோ சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே நிறைய இடங்கள் இருக்குது, அழகான இடங்கள் இருக்குன்னையும் பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ அதே மாதிரி ரொம்ப வேர்த்தாக இருந்துச்சு. ரொம்பவே ஒரு அழகான இடமாகவும் இருந்துச்சு. இது எல்லாமே கோல்ட் ஜுவல்லரி, இதில் டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் இருந்துச்சு நிறைய. ஸோ டைம் ஆக ஆக வந்து நைட் எஃபெக்டும் வந்துச்சு மேலே ஸ்கையில். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ஸ் அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய நிறைய இடங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வளமையாக ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டு ஸ்ரீலங்காவில் பச்சை பசைந்து வாழ்ந்த நமக்கு இந்த மாதிரி இடங்களும் ரொம்ப ஒரு புதுசாக தான் இருக்கும். பட் எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கட்டார் எப்படி இருக்குது, கட்டார் பிடிச்சிருக்காண்டி. 1000 எனக்கு கட்டார் வந்திருந்தாலும் சரி, வேறு எங்கே ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருந்தாலும் எனக்கு பிடிச்ச இடம் வந்து ஸ்ரீலங்கா தான்.
அதுவும் என்னோட ஊர் பொலனருவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கட்டாரம் ரொம்பவே அழகாக இருக்குது. கட்டார் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம், ஸோ நம்மளோட ஊர் தான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ இங்கே சறுக்கி விளையாடுற ஒரு கிரவுண்டும் இருக்குது, அதில் தான் நிறைய சேரெல்லாம் போட்டிருந்துச்சு. அதில் கேப்சியை வாங்கி சாப்பிட்டுட்டும் இங்கே அதில் குட்டிஸ் ஏரியாவுக்கு வந்தோம். இங்கே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, ரொம்பவே எல்லா கேம்ஸுக்கும் வந்து ரேட் ரொம்பவே கூட. இங்கேயே சொல்லி 30 ரியால் 50 ரியால் அந்த மாதிரி, நம்மளோட ஊரில் நம்ம 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி தான் பே பண்ணி விளையாடுவோம். ஸோ இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு நம்மட நாட்டு சல்லியை பார்க்கும்போது. ஸோ இங்கே நிறைய ரைடெல்லாம் இருந்துச்சு, அதோட நிறைய கேம்ஸ் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதில் கொஞ்சத்துக்கு கார்டு எடுத்து அதில் சல்லி போட்டு தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டு எடுக்கிறதுக்கு 50 ரியால் லாஸ்ட்டாக கொடுக்கணும், 50 ரியாலுக்கு குறைய இல்லை. 50 ரியால் பே பண்ணி கார்டு எடுத்துட்டு ஸோ நமக்கு எவ்வளோ சல்லி வேணுமோ அதில் போட்டுக்கொள்ளும். ஸோ இது எல்லாமே ரைடு குதிரை கேமல் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டோப் ஆகியிருந்துச்சு. அதோட ஜம்பிங்லேருந்து ரைடிலிருந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேம்ஸ், நம்ம டிவியில் ஃபோனில் பார்க்குற எல்லா கேம்ஸும் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே சுற்றி பார்த்தோம். ரெண்டு பாய்ஸ் வந்து இந்த மாதிரி அடித்து மாறி மாறி ரெண்டு பேருமே அவங்களோட பவரை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி வரையும் ஜெயிக்கவே இல்லை, நாங்கள் நின்று பார்த்துட்டே இருந்தோம் அவங்க ரெண்டு பேரையும். ஸோ பார்த்துட்டு அப்படியே வாழை போயிட்டோம். ஸோ இதுக்கு ஒவ்வொரு தரமும் அப்படி அடிக்கிறதுக்கு நம்ம காட்டை கொடுத்து பே பண்ணணும். சைட்லேயே இருக்கு, இங்கே ஆக்கள் இல்லை, எல்லாம் மெஷின் தான். ஒன்று ரெண்டு விளையாட்டுக்குத்தான் ஆக்கள் இருப்பாங்க. ஸோ நிறைய மெஷினில் காட்டை போட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும், நம்ம விளையாடலாம். அந்த மாதிரி தான் செட்டப் இருந்துச்சு. ஸ்ரீலங்காவிலேயும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கும், பட் நான் பெருசாக எங்கேயும் போயில்லை, மிஸ்டர் ஃபொரிங்கில் இருக்கிறதால. ஸோ நான் பெருசாக போயிட்டு பாடலை. ஆனால் பெட்டிகலோவில் வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு சில்ட்ரன் பார்க் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ரெண்டு முறை போயிருக்கேன். ஸோ அதுலேயும் இதே கேம்ஸ் தான் இருக்கு, பட் இங்கே வந்து ரொம்பவே நீட்டாக லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கு நாங்கள் பார்த்ததை விட. ஸோ நம்மளோட நாட்டில் நம்மளோட நாட்டு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருப்பாங்க. இந்த நாடு ரொம்ப பெருசு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பெரிய சக்கரம், இதுக்கு தொட்டிஞ்சில்னு சொல்லுவாங்க எங்கிட்ட ஊரில், இதுக்கு என்ன சொல்லுவாங்களோ தெரியா, அதில் போகிறது அந்த ரெயினில் கத்திக்கிட்டே சுற்றி சுற்றி போகுமே அது, இதெல்லாமே எரிஞ்சு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இதுதான் இந்த வ்ளாக். ஸோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். புதுசாக நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும், இனிமேல் நம்மளோட சேனல் வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதோட அஸாட ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஷோர்ட்ஸில் அஸா கிடைச்சி போயிருந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோட எண்ட்லேயும் இதில் பிடிச்ச ஃபோட்டோஸ் அதோட அஸா கிடைச்சி போயிருந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ பார்த்து வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.